அக்னி நதி. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். பெரிய பெரிய பணக்காரர்களும் வீராதி வீரர்களும் இவள் கண்வீச்சுக்கு ஏங்கி நிற்கும் போது என்னிடம் என்ன அதிசய கவர்ச்சியை கண்டுவிட்டாள்? முன்சி ஹரிசங்கர் பைல் கட்டுகளிலிருந்து முகத்தை தூக்கி அவனை பார்த்தார். பிறகு, கௌதமா, நீ ஏன் அவள் மாளிகைக்கு போகவில்லை? அதிலே என்ன தவறு என்று கேட்டார். நீலாம்பரன் அவத்வாசியான அந்த பழம் பசலி பெரியவரிடம் காரணத்தை தெரிவிக்க தெரியாமல் வாளாவிருந்தான். ஆண்டவன் பெண்களை நம் மனமகிழ்வுக்கும் உல்லாச பொழுதுபோக்குக்குமாகத்தான் படைத்திருக்கிறான். ஹரிசங்கர் சொன்னதும் கௌதமன் திகைப்புடன் அவரை பார்த்தான். பிறகு நிதானமாகச் சொன்னான், பெண் புனிதமான படைப்பு. இத்தகையவளை நீங்கள் உல்லாச பொழுதுபோக்குக்கான கருவி என்று கருதுகிறீர்களே? ஐப்பசி மாதம் தொடங்கியது. கல்கத்தா போகும் கப்பல்கள் அலகாபாத்தில் காத்திருந்தன. அரசாங்க காகித கட்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டு புறப்பட ஆயுத்தமானான் கௌதம நீலாம்பரன். நீதித்துறைக்கு செல்லும் போது வண்டிக்காரனிடம், இந்த பாதை எங்கே செல்கிறது என்று கேட்டான். கால்நடை சந்தை பக்கம் போவதை அறிந்து வண்டியை ஒரு திருப்பத்தில் விடச் சொன்னான். சம்பாவின் மாளிகைக்கெதிரே வண்டியை நிறுத்தச் சொல்லி இறங்கிப்போனான். கௌதமனை கண்டதும் சம்பா முகமலர்ந்தாள். நல்வரவு கூறி வரவேற்றாள். நான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன், கொஞ்ச நேரம் தங்கிவிட்டு போங்கள், சர்பத் வரவழைக்கிறேன். கௌதமன் தயக்கத்தை கண்டு, பிராமணர் சிற்றுண்டி விடுதியிலிருந்து வரவழைக்கிறேன், சாப்பிட்டு போகலாம் என்றாள். எதுவும் தேவையில்லை, இப்படி சொல்வீர்கள் என்று தெரியும். நான் உன்னை வாழ்த்திவிட்டு போக வந்தேன். வாழ்த்திவிட்டு போகவா? கௌதமன் வாசற்படியில் நின்று கொண்டிருந்தான். சம்பா பரிவுடன் சொன்னாள், இந்த ஊர்வலக்கம் வாழ்த்து கூறும்போது ஹுசேனுக்குள்ள துயரத்தை தவிர வேறெந்த துயரத்தையும் ஆண்டவன் கொடுக்க வேண்டாம். இந்த வாழ்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஹுசேனுக்குள்ள துயரம் எது என்பதே உங்களுக்கு தெரியாது. மேலும் துயரம் என்ன என்பதே உங்களுக்கு தெரியவில்லை. சம்பா, உன் வாழ்க்கை மிக உல்லாசமானது. என்னை விரைவிலேயே மறந்து விடுவாய். எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீலாம்பரன் மெல்லச் சொன்னான். அவள் ஏதோ பேசத் தொடங்கினாள். அதற்குள் அவனே சொன்னான், என்னை உனக்கு பிடித்திருப்பதற்கு காரணம் நான் மற்றவர்களைப் போல் இல்லாமல் இருப்பதுதான். மற்றவர்களைப் போல் நான் உன் மேனி மினுக்கத்தில் மையல் கொண்டிருக்கவில்லை. தனித்து நிற்கும் சிறப்புத்தன்மையை எவரும் விரும்புவது இயல்பு. நல்லது, நான் கிளம்புகிறேன். ஆண்டவன் எவ்வளவு கருணை உள்ளவன். ஹாஜா பாபுலாவின் அருகினையில் நீங்கள்தான் அமரப்போகிறீர்கள் போல் இருக்கிறது. அதற்குத்தானே இவ்வளவு அவசரம்? சம்பா சிரிக்க முயன்றான். இருள் சூழ்ந்தது. நகரத்தின் நாலு பக்கங்களிலும் பஞ்சாசாகா தீவெட்டிகள் ஏற்றி வைக்கப்பட்டன. சரவிளக்குகள் ஒளிர்ந்தன. கந்தில் லாந்தல்கள் தெருக்களில் ஏற்றப்பட்டன. கீழே தெருவில் திருமண ஊர்வலம் சென்றது. ஊர்வலத்தில் செயற்கை மேடை மீது ஒருத்தி நடனமாடிக்கொண்டிருந்தாள். சீர்வரிசை ஊர்வலத்தில் பிள்ளை வீட்டுக்காரர்களும் இளவட்டங்களும் ஆடிப்பாடி சென்றார்கள். மற்றொரு செயற்கை மேடையில் வேடதாரிகளின் வித்தைகள் நிகழ்ந்தன. மங்கள வாத்தியங்கள் இசைத்தன. தீவட்டிகளின் வெளிச்சம் மாடி ஜன்னல்களை பிரகாசப்படுத்தியது. அந்த வெளிச்சத்தில் சம்பாவின் ஜரிகை துப்பட்டா பளபளத்தது. கீழே டோமணி இனப்பெண்கள் மங்களகீதங்கள் இசைத்தனர். சம்பா ஜன்னலெதிரே வந்து கல்யாண ஊர்வலத்தை பார்த்தாள். இந்த புண்ணியவதிக்கு கல்யாணமோ, மங்கள ஊர்வலம், சம்பா வாய்விட்டு சொன்னாள். நீலாம்பரன் திரும்பி பார்த்தான். சம்பா சொல்லிக் கொண்டிருந்தாள், இந்த மணப்பெண்ணின் வகிட்டில் மங்கள செந்தூரம் துளங்குகிறது. கால்களில் மருதாணி சாயம், மங்கள மூக்குத்தி. பேச்சோடு தன் வகிட்டை தடவி பார்த்தாள். வியர்வை துளிகள் முத்திட்டிருந்தன. செந்தூரம் அங்கு இல்லை. இவள் நாடகமாடுகிறாளோ மறுபடியும்? கௌதம நீலாம்பரன் கலக்கத்துடன் சிந்தித்தான். மனிதன் இவ்வளவு கொடுமைக்காரனாக இருக்கிறானே, சம்பா உறக்கவே சொன்னாள். எப்போதுமே ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் இப்படி குற்றம் சாட்டிக் கொண்டு வருகிறார்கள். இந்த தகராறே வீண்தான். காலையில் வெகு தூரம் போய் சேர்ந்திருப்பீர்கள். ஆமாம். நீலாம்பரன் ஜன்னல் வழியாக கீழே பார்த்தான். நகரம் முழுவதும் ஏதோ ஒரு விழாவுக்குச் செல்வது போல் போய்கொண்டிருந்தது. வளர்ந்த விடலைகள் மீசையை முறுக்கிவிட்டவாறு வீடு நடை பயின்றார்கள். பல இனத்து பணிப்பெண்களும் கும்பல் கும்பலாக போய்கொண்டிருந்தார்கள். வாலிப வீரர்கள் கத்தி பளபளக்க சுழற்றிக் கொண்டு சென்றார்கள். குடிப்பித்தர்கள் மதுபானக் கடைகளில் குழுமியிருந்தார்கள். உலகம் எப்படியெல்லாம் இயங்குகிறது! வடமொழி கவியரசன்
பர்த்ருஹரி சரியாகத்தான் சொன்னான். இந்த உலகம் ஓர் நாடகரங்கம் என்று. இந்த அரங்கத்தில் இப்படியும் ஒரு பயனற்ற பொருளற்ற நாடகம் நடக்கிறது. இருள் கவிந்தது. அவனுடைய வண்டி கீழே காத்து நின்றது. ஐயா, சீக்கிரம் இங்கிருந்து ஓடிப்போய்விடுங்கள். கல்கத்தா போகிற வழி செவ்வையாக இல்லை. கல்கத்தா போய் சேருங்கள். உங்களுக்கு அங்குதான் புகலிடம். ஏன் உங்கள் கால்கள் நடுங்குகின்றன? கௌதமன் பரபரப்புடன் அரசாங்க காகித கட்டுகளை கவனமாக தூக்கிக் கொண்டு வேகமாக படிகளை கடந்து வண்டிக்கு வந்து சேர்ந்தான். ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை. வண்டிக்குள் உட்கார்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். வண்டி கூட்டத்தை கடந்து ஆகாமீர் மாளிகை பக்கம் வந்து சேர்ந்தது. வண்டியோட்டி இளைஞன் அதிகார துணியில் கூட்டத்தை விலக்கி வழி செய்து கொண்டு நகரத்துக்கு வெளியே வந்து சேர்ந்தான். நாவல் மரத்தடியில் சில யோகிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அம்பாள் பவானியம்மனின் ஆலயத்திற்கு எதிரே தூபப்புகை எழும்பிக் கமழ்ந்தது. நீலாம்பரன் வண்டியிலிருந்து இறங்கி கோவிலுக்கெதிரே சென்றான். அம்மனையும் காளிதேவியின் சொரூபமாகவே தரிசிப்பது அவன் வழக்கம். வணங்கிய பின் மெல்ல விண்ணப்பித்துக் கொண்டான். தாயே, உன்னுடைய இந்த லீலையையும் இங்கு கண்டேன். திரும்பிச் செல்கிறேன். உன் சக்தியால் இம்மாதிரி என்னை இக்கட்டான சந்தர்ப்பங்களிலிருந்து, பலவீனத்திலிருந்து காத்தருள வேணும். ஒரு யோகி அவனை விசாரித்தார். இவ்வளவு சீக்கிரம் திரும்புகிறாயே! முன்பே அறிமுகமானவர். காணல் நீரின் கரையில் காலம் கடத்துவது புத்திசாலித்தனமல்ல. உங்களுடைய இந்த நகரம் காணல் நீர் போன்றது. நீலாம்பரன் லக்னோ நகரை சுட்டி காண்பித்து சொன்னான். நான்காம் ஜாமத்துக்கான முரசும் முழங்கியது. பைராகியவனை கூர்ந்து பார்த்தார். காணல் நீரின் தத்துவம் இவ்வளவு இவ்வளவு எளிதில் புரிந்துவிடாது குழந்தை. பாபா மாயாதேவி தன் 10 கரங்களையும் விரித்து என்னை ஆட்கொள்ள விரும்பினாள். ஆனாலும் என்னை பாருங்கள், பத்திரமாக தப்பித்து வந்திருக்கிறேன். நம்மில் எவருமே பத்திரமானவர் இல்லை தம்பி. நாம் எல்லோரும் குயவனின் பாண்டங்கள், பொம்மைகள். எல்லோரும் ஏதாவது ஒரு சமயம் உடைந்து விடுகிறோம், உடைந்து விடுவோம். தன் திடத்தன்மையை எண்ணி கவர் கர்வப்படாதே. பைராகி ஒரு பிடி மண்ணை அள்ளி நுகர்ந்து பார்த்தார். பார், இதில் எவ்வளவு வாசனை! இந்த மண்ணை எடுத்துப்போ. கடப்பிரதேசத்தில் யோக மாயாதேவியின் கோவில் இருக்கிறது. அதில் இந்த மண்ணை சேர்த்து விடு. பைராகி மண்ணை கௌதமன் எதிரே நீட்டினார். அவன் தயங்கினான். வாங்கிக்கொள், இது லக்னோ நிலத்தாயின் பிரசாதம். கூடவே எடுத்துச் செல். இந்த மண்ணின் மகிமை இதை விட்டு பிரிந்த பிறகுதான் தெரியும். இதன் நினைவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். பைராகி புலமை செறிந்த மொழியில் பேசினார். பாபா, நீங்கள் ஏன் துறவியானீர்கள்? நீ என்னை அறிந்து கொண்டு விட்டாயா? சற்று கலவரத்துடன் யோகி வினவினார். எனக்கு எவரையும் தெரியாது. ஆம், தெரிந்து கொள்வது மிகவும் சிரமம்தான். தெரிந்திருப்பதை மறுபடியும் யார் தெரிந்து கொள்ள முனைவர்? இந்த கருத்தை கௌதமன் உபநிடதத்தில் படித்திருக்கிறான். பைராகி மெத்தப்படுத்தவர் போலிருக்கிறது. அரிய ஆவல் கொண்டான். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஏனப்பா, வெள்ளைக்காரர்களுக்கு உளவு வேலை செய்கிறாயா? இல்லை, நான் அப்படி இல்லை, மனத்தாங்களுடன் பதில் சொன்னான். உண்மைதானே? நீருக்கு நீர் பார்த்து கொண்டே கேட்டார் யோகியார். ஆம், உண்மைதான். நல்லது, கேள். நான் ராஜா பேணி பகதூரின் மகன். அவரை தெரியுமா? அவர் மிர்ஜா ஜலாலுத்தீன் ஹைதர் நவாப் சாஜுவித் தௌலாவின் சாமந்தகர். நாயப்பு சல்தனத் என்ற பட்டம் பெற்றவர். அவத் பங்காள் பிரதேசங்களின் நவாபுகளுக்கு துணையாகச் சென்று உன் வெள்ளைக்கார சர்க்காரின் படைகளுடன் துணிந்து போராடியவர். கங்கை கரையில் போர்க்களம், ஒரு பக்கம் என் வீரத்தந்தை பனாரசரசர் பலவந்த சிங், அவர் நண்பர்கள் ஹிம்மத் பகதூர் ரோஹிலே வீரர்கள், மறுபக்கம் வெள்ளைக்காரர்களின் படையணி. வெள்ளைக்காரர்களின் தந்தையின் படை மீது திடீரென்று தாக்குதல் புரிந்தார்கள். எங்கள் தரப்பு வீரர்கள் ஒரு நிலை குலைந்தனர். என் தந்தை குதிரை மீதேறி ஒவ்வொரு வீரனையும் அழைத்து சூளுரைத்தார். எங்கே ஓடுகிறீர்கள்? அந்த நவாப் வேதனையோடு கத்தினார். தங்களை முகலாயர்கள் என்று கூறிக்கொள்கிறீர்களே, போர்க்களத்தை விட்டு ஓடுகிறீர்களே, வெட்கமாயில்லை. மற்றவர்களும் சூளுரைத்தார்கள். பயனில்லை, எங்கள் படைகள் பின்வாங்கி துர்காவதி நதியை கடந்து ஓடின. ஆயிரக்கணக்கில் ஆற்று வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டார்கள். இதையெல்லாம் கூறி பெருமூச்சு விட்டார். பிறகு வேதனை பொங்க சொன்னார். உன் ஆங்கிலேய சர்க்கார் அப்போதே தெரிந்து கொண்டு விட்டது இந்த நாட்டில் மக்களிடையே மன்னர்களிடையே ஒற்றுமை கிடையாது என்பதை. நண்பர்களாக இருந்த அவத் நவாபும் வங்காளத்து நவாபுக்கும் பகைமை ஏற்படுத்தினார்கள். இந்தியர்கள் ஒருவரை பற்றி மற்றவர் கோல் சொல்லிக் கொண்டு திரிவதை வெள்ளைக்காரர்கள் கண்டார்கள். குறுநில மன்னர்களும் சிறிய நவாபுகளும் ஒரு பக்கம்,
டெல்லி பாதுஷாவுக்கு புகார் கடிதம் எழுதுகிறார்கள். மறுபக்கம் கல்கத்தாவில் கவர்னர் ஜெனரலுக்கு ரகசியமாக ஒத்துழைப்பு உதவி என்று உடன்பாடு காண முயல்கிறார்கள். இப்படியொரு தேசமா? இவர்கள் யாவருக்குமே தன்னம்பிக்கை, பிறர் மீது நம்பிக்கை இரண்டுமே கிடையாது. என் தந்தை அவத் நவாபின் மிக நெருங்கிய நம்பகமான நண்பர். பகைவர்களின் வஞ்சக போதனைகளை நம்பி என் தந்தையை நம்பிக்கை துரோகி என்று குற்றம் சாட்டி ஏசினார். தண்டனை அளிக்க திட்டமிட்டார். ஐயோ, கௌதம நீலாம்பரன் தன்னையும் அறியாமல் சொன்னான். அவத் நவாப் முண்டியான் போர்க்களத்திற்கருகில் என் தந்தையின் பாடி வீட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுத்திருந்தார். உணவருந்திய பின் நவாப் என் தந்தையிடம் சொன்னார், ராஜா, நீயும் என்னோடு வேட்டைக்கு வாரும். உங்கள் தயவால் பல வேட்டைகளில் ஈடுபட்டிருக்கிறேன். நான் எதற்கு? இல்லை, இம்முறை மிகச்சிறப்பாக இருக்கும். நீரும் வாரும். நவாப் தம்முடனேயே என் தந்தையை அழைத்துச் சென்றார். தந்தை புரிந்து கொண்டார், தம்மை சிறைப்படுத்தவே இந்த பாசாங்கு என்று. என்ன செய்ய, காட்டில் நவாபின் ஆணைப்படி என் தந்தையின் இரு கண்களிலும் அவரிக்குச்சிகளை அழித்து குருடாக்கிவிட்டார்கள். அவருடைய ஜமீன் பகுதியை கைப்பற்றிக் கொண்டார்கள். 13,000 குதிரைப்படைகள், 18 யானைகள், பீரங்கிப்படை, பெரிய ஜாகீர் பகுதி, இவ்வளவுக்கும் அதிபதியாக இருந்தவர் என் தந்தை. நான் இப்போது அந்த காணல் நீரின் சீமான். யோகி மௌனமானான். நீலாம்பரன் சிலையாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். யோகி தீமூட்டத்தில் சுள்ளிக்கட்டு ஒன்றை போட்டுவிட்டு உட்கார்ந்தார். மெல்ல பேசினான், காணல் நீரின் தன்மையை நான் அறிந்து கொண்டேன். உனக்கு தெரியாது, நீ மதிமயக்கத்தில் உழன்று கொண்டிருக்கிறாய். இன்னும் இருப்பாய். நான் ஏற்றத்தாழ்வுகளை கண்டவன். அரசுகள் உருவானதையும் உருக்குலைந்ததையும் கண்டவன். கம்பெனி சர்க்காரின் மகிழ்ச்சி ஆத்திரம், பாதுஷாவின் குரோதம், மற்றவரின் வன்மம், எதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. தந்தை குருடாக்கப்பட்டு விட்டார். என்னை குருடாக்க ஆண்டவனால் தான் இயலும். சரி, நீ கிளம்பு, நேரமாகிறது. யோகமாயாதேவியின் கோவிலுக்குள் போய் வழிபட்டு விட்டு போ. அங்கே 4 பக்கம் வெளிக்கூடங்கள், எண்ணற்ற வாசல்கள். ஒரு வாசலுக்கு பிறகு மறுவாசல் திறக்கிறது. இதை போல உன்னை அதிசயத்தில் ஆழ்த்தும் வாசல் திறப்புகள் நிறைய நிறைய மாறி மாறி வரும். அவற்றிலிருந்து மனிதன் மீண்டு வர முடியாது. இந்த உலகமே யோகமாயாதேவியின் ஆலயம்தானே. நீ இந்த மாயா மோகத்திலிருந்து விடுபட்டு வந்திருப்பதாக நினைக்கிறாய். நீ தவறு செய்கிறாய். சரி, கிளம்பு. நீலாம்பரன் யோகியாரை வணங்கினான். அவர் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு காலடி மண்ணில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு திரும்பினான். வண்டி விரைந்தது. பாலத்தருகே வண்டி நின்றது. வண்டிக்காரன் கீழே இறங்கினான். எதிரே வெள்ளைக்கார போர் வீரன் குதிரையிலிருந்து இறங்கி வழிப்போக்கன் ஒருவனை சவுக்கால் கொடுமையாக அடித்துக் கொண்டிருந்தான். ஆங்கிலத்தில் கீழ்த்தரமாக வைத்தான், அது மண்டியவான் மிலிட்ரி பகுதி, படைவீரர் தங்கும் இடம். சுற்றிலும் வெள்ளைக்கார துறைகளின் மாளிகைகள், சோல்ஜர்களுக்கான குடியிருப்புகள், ஆஸ்பத்திரிகள், உணவுக்கூடம், மாதா கோவில் இவை இருந்தன. வெள்ளைக்காரன் வழிப்போக்கனை நையப்புடைந்த பிறகு குதிரை மீதேறி இருட்டில் மறைந்தான். படுபாவி, நம் சோற்றை தின்று கொண்டு நம்மையே பகைக்கிறான். வண்டிக்கார வாலிபன் கங்காரின் குரோதத்துடன் பேசினான். சாஹேஜமன் பாதுஷாவின் ஆட்சியிலேயே இந்த அக்கிரமம். இளைஞன் முணுமுணுத்தான். கௌதம நீலாம்பரன் தன் எண்ணத்திலேயே மூழ்கியிருந்தான். இரவு ராஜாடிகை தாரை கட்டி வைத்த தர்மசாலாவில் தங்கினான். கங்காதேனின் ஆத்திரம் அடங்கவில்லை. முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். ரெசிடென்சி சிப்பாய்களையும் வங்காளி வாலிபரையும் கண்டதும் தர்மசாலாவில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டார்கள். இவர் கல்கத்தா போகிறார், இங்கிலீஷ் தெரிந்தவர். இவரிடம் முறையிடுவோமே. இவர் போய் கம்பெனி சர்க்காரிடம் சொல்லி நமக்கு விதித்திருக்கிற தாங்க முடியாத நிலவரியை குறைக்கச் சொல்லலாமே. குறைக்கப் போகிறார்களாமே. எப்போது என்பதையாவது இவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். லண்டனில் சட்டம் தயாரித்திருக்கிறார்களாமே. இங்கேயும் அதே செல்லும். வங்காளத்துக்கும் அவத் பகுதிக்கும் ஒரே வகை சட்டம் செல்லுமா? ஐயா, வங்காளி பாபு, தயவு செய்து கிஸ்தி வரியை குறைக்கச் சொல்லுங்க. ஐயா, எங்கள் இடுப்பு ஒடிகிறது. வெளிக்கூடத்தில் நீலாம்பரனை சூழ்ந்து கிராம மக்கள் உட்கார்ந்திருந்தார்கள். தம் குறைகளையும் வழக்குகளையும் முறையிட தலைநகருக்கு போகிறவர்கள். ஒரு வயோதிகை இந்து ஜமீன்தார் கம்பை ஊன்றி கொண்டு வந்து கௌதமனின் பக்கத்தில் உட்கார்ந்தார். எங்கிருந்தப்பா வருகிறாய் என்று கேட்டார். கௌதமன் பதில் சொன்னான், நீ எங்களுடைய விருந்தாளி, என் கிராமத்திற்கு வந்துவிட்டு போ. உனக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிறோம். என் வீடு இங்கிருந்து 1 மைல் இருக்கும்.
கௌதமனின் நெஞ்சு தழுதழுத்தது. இந்த மக்கள் எவ்வளவு வெகுளிகள், அப்பாவிகள்! அவனுக்கு இந்த அவத்துறையை விட்டு போகிறோம் என்று வேதனையாகத்தான் இருந்தது. கிழவர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு கௌதமனிடம் மெல்லச் சொன்னான், தம்பி, உன் கம்பெனி சர்க்காரிடம் தயவு செய்து நிரம்ப கொடுமைப்படுத்த வேண்டாம். எங்களுக்கு தாங்கவில்லை என்று சொல்லி வையேன். கௌதமன் மௌனமாக இருந்தான். லக்னோவிலிருந்து வருகிறாய் இல்லையா? ஆமாம். இங்கே பாதுஷாவை பார்த்தாயா? சந்தித்தேன். நம்ம பாதுஷாவை கம்பெனி சர்க்கார் பணத்துக்காக மிகவும் நெருக்குகிறதாம். எனக்கு தெரியாது. உனக்கா தெரியாது? வங்காளி பாபு, சொன்னால் என்ன, உனக்கு எல்லாம் தெரியும். சற்றே பேசினார் கிழவர். கம்பெனி சர்க்கார் எங்கள் பாதுஷாவுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக மீறிக்கொண்டிருக்கிறது. உனக்குதான் தெரியுமே, பக்சார் சண்டையில் தோல்வி கண்ட பிறகு அவத் நபாப் அவர்களுடன். சரிதான், இங்கேயும் பக்சார் சண்டை அவத்புரி நவாப் கதை தொடங்கிவிட்டது. முதியவர் நீலாம்பரனை ஒரு கணம் முற்று பார்த்தார். உனக்கு இந்த கதைகளிலெல்லாம் அக்கறை இராது. ஆனால் அந்த காயங்களும் புண்களும் இன்னும் எங்களுக்கு ஆறவில்லை. எங்கள் பிரதேசத்தையே குட்டிச்சுவராக்கிவிட்டது கம்பெனி சர்க்கார். உனக்கு தெரிந்திருக்குமே, பக்சர் போருக்கு பிறகு ஆங்கிலேயர் தோல்வி கண்ட பின் அவத் நவாபுடன் கம்பெனி சர்க்கார் உடன்படிக்கை செய்து கொண்டது. அதன்படி 30,000 படை வீரர்களுக்கு மேல் வைத்திருக்க கூடாது என்று தீர்மானமாயிற்று. இப்போது மண்டியாவனத்தில் பார், ஆசிபுத் தௌலா கல்கத்தாவுக்கு எழுதியிருந்தார், வெள்ளைக்கார படைகளே நாட்டிலே கிடைக்கிற வருமானத்தை எல்லாம் ஏப்பம் விட்டு விடுகின்றன. இங்கே உள்ளவர்களுக்கு சொந்த வீட்டுக்காரர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. வயல்கள் எல்லாம் கலரடித்து விட்டன. இப்படி எத்தனை காலம் வரைக்கும் எங்கள் கழுத்தில் கத்தியை செருகி வைத்திருப்பார்கள்? இதற்கு விடிவு உண்டா? நாங்கள் மேலும் மேலும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறோம் தம்பி. நாங்கள் மிகவும் துன்பப்படுகிறோம். மன்றோ படையெடுத்த போது எங்கள் படை வீரர்கள் ஹே ஹுசேன் ஹே ஹுசேன் என்று கூவிக்கொண்டே சண்டையிட்டார்கள். என்ன போரிட்டு என்ன பயனில்லை. இனிமேல் கம்பெனி கஜானாவுக்கு கொடுக்க எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை. குரல் தழுதழுக்க கூறி முடித்தார் முதியவர். விளக்கு சுடற்காற்றில் படபடத்தது. நீலாம்பரன் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தான். அக்னி நதி தொடரும்.